தொடக்கத்திலேயே உடைய தொடங்கிய இந்தியா கூட்டணி மத்திய பிரதேசம் மிசோரம் தெலுங்கானா சத்தீஸ்கர் மற்றும் ராஜஸ்தான் ஆகிய ஐந்து மாநிலங்களில் வருகின்ற நவம்பர் மாதம் சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெறவுள்ளன இன்னும் எட்டு மாதங்களில் அடுத்து நாடாளுமன்றத்திற்கான பொதுத் தேர்தல் வருவதால் இந்த ஐந்து மாநில தேர்தல்கள் முக்கியத்துவம் பெற்றுள்ளன இந்நிலையில் எதிர்க்கட்சிகளிடையே இரு மாதங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்ட இந்தியா கூட்டணிக்குள் இப்போதே விரிசல் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் தெரிய தொடங்கியுள்ளன குறிப்பாக கூட்டணியை விட்டு பிரிந்து போகப் போவதாக சமாஜ்வாடி மிரட்டல் விடுத்துள்ளது அகில இந்திய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மத்திய பிரதேசத்தில் மொத்தமுள்ள இருநூற்று முப்பது தொகுதிகளுக்கான தேர்தல் நவம்பர் பதினேழாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் ஆளும் கட்சியான பாஜகவும் எதிர்க்கட்சியான காங்கிரசும் நேருக்கு நேர் மோதுகின்றன இம்மாநிலத்தின் வடக்கு எல்லை பகுதிகளில் உள்ள சில மாவட்டங்களில் சமாஜ்வாடி கட்சிக்கு கணிசமான அளவு செல்வாக்குள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சி அக்கட்சிக்கு ஆறு தொகுதிகள் வழங்க முடிவு செய்யப்பட்டது ஆனால் இரு நாட்களுக்கு முன் அனைத்து தொகுதிகளும் காங்கிரஸ் வேட்பாளர்களை அறிவித்ததால் சமாஜ்வாடி கட்சியினர் அதிருப்தியடைந்தனர் இதையடுத்து சமாஜ்வாடி கட்சி முப்பத்து மூன்று வேட்பாளர்களை களம் இறக்கியுள்ளது சமாஜ்வாடி கட்சிக்கு காங்கிரஸ் கூட்டணி தர்மத்துக்கு எதிராக துரோகம் செய்துவிட்டதாகவும் சமாஜ்வாடி உடனான கூட்டணி குறித்து காங்கிரஸ் தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் சமாஜ்வாடி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார் பாஜகவை தோற்கடிக்க தனியாக போட்டியிடுவதற்கான பணிகளை நாங்கள் தொடங்குவோம் கூட்டணி இல்லை என்றால் எங்களை இந்தியா கூட்டணிக்கு அழைத்தது ஏன் நான்கு பாராளுமன்ற தேர்தலில் மட்டும்தான் கூட்டணி மாநில அளவில் கூட்டணி கிடையாது என்பதை அவர்கள் தெளிவாக தெரிவித்திருக்க வேண்டும் என கூறினார் மேலும் உங்களுடன் கூட்டணி குறித்து மீண்டும் ஒருமுறை பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் என உறுதியளிக்கிறேன் என அவர் இறுதியாக கூறியது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து வல்லுநர்கள் கூறுகையில் இந்திய தேசிய வளர்ச்சியை உள்ளடக்கிய கூட்டணிதான் இந்த இந்தியா கூட்டணி என்று கூறப்பட்டாலும் இதில் உள்ள ஆர்ஜேடி ஜேடியு டிஎம்சி மற்றும் என்சிபி ஷரத் பிரிவு ஆகியவை தீவிரமான மாநில வாதங்கள் கொண்ட கட்சிகளால் ஆன கூட்டணியாகும் இந்தியா என பிரம்மாண்டமான பெயர் இருந்த போதிலும் கூட்டணி ஒற்றுமையாக இல்லை என்பதன் உதாரணம்தான் இந்த மோதல்களின் தொடக்கம் என்று கூறியுள்ளனர் அதேபோல மேற்குவங்க தேர்தலில் நாங்கள் தனித்துதான் போட்டியிடுவோம் என திரிணாமுல் காங்கிரஸ் உறுதியாக தெரிவித்துள்ளது மறுபுறம் டெல்லி மற்றும் பஞ்சாபில் ஆட்சி செய்யும் ஆம் ஆத்மி கட்சியும் பொதுவில் பிரதமர் மோடியையும் அவரது என்டிஏ கூட்டணியையும் வீழ்த்துவது மட்டும்தான் எங்கள் இலக்கு என கூறியுள்ளதை பார்த்தால் இந்த கூட்டணி அதிக ஆர்வத்துடன் இருப்பதாக தெரியவில்லை இப்போது அகிலேஷ் யாதவ் காங்கிரஸ் உடனான சீட் பகிர்வு விஷயத்தில் குழப்பமடைந்துள்ள நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் உடனான அவரது கூட்டணி நீடிக்குமா என்பது இப்போது நிச்சயமற்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினேழு சட்டமன்ற தேர்தல் மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு சட்டமன்ற தேர்தல் ஆகிய இரு மாநில தேர்தல்களிலும் ஏற்கனவே இக்கூட்டணியின் தோல்வியை சந்தித்தது குறிப்பிடத்தக்கது இந்திய கூட்டணிக்குள் ஏற்பட்டுள்ள இந்த குழப்பம் வரவிருக்கும் சட்டசபை தேர்தல்களிலும் தொடர்ந்தால் நாடு முழுவதும் குறிப்பிடத்தக்க விளைவுகளை இது ஏற்படுத்தக்கூடும் சமீபத்திய பிளவுகள் இந்தியா கூட்டணியின் செயல்திறன் மற்றும் இந்த இலக்கை அடைவதற்கான திறன் பற்றிய கேள்விகளை எழுப்பியுள்ளன என கூறுகின்றனர் மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் அனைத்து இடங்களையும் தனக்கே ஒதுக்கிக் கொண்டது இந்த ஒருதலைபட்ச முடிவால் சமாஜ்வாடி கட்சிதான் புறக்கணிக்கப்பட்டதாக உணர்கிறது இது கூட்டணியில் வெளிப்படைத்தன்மை இல்லாததை காட்டியுள்ளதாகவும் இது மக்களிடையே நம்பிக்கை நிலைமையை மேலும் மோசமாக்கியுள்ளது என கூறப்படுகிறது இந்த தேர்தலில் தனித்து போட்டியிடும் திரிணாமுல் காங்கிரசின் முடிவு நிலைமையை மேலும் சிக்கலாக்குகிறது மேற்குவங்கத்தில் அமோக வெற்றி பெற்ற மம்தா பானர்ஜியின் கட்சி மற்ற மாநிலங்களில் அதேபோல வலுவாக கால் ஒன்றும் ஆவலுடன் உள்ளது இந்த நடவடிக்கை கூட்டணியின் பலத்தை நீர்த்துப்போக்க செய்துள்ளது என்றும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பொதுத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் வெற்றி வாய்ப்பை இது பாதிக்கலாம் என கூறப்படுகிறது இந்நிலையில் ஆம் ஆத்மி மற்றும் என் ஆகிய கட்சிகள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பொதுத் தேர்தலில் பிரதமர் நரேந்திரமோடிக்கு சவால் விடுவதற்கான பொதுவான நிகழ்ச்சி நிரலை பகிர்ந்து கொள்கின்றன சமயம் சட்டசபை தேர்தலில் இந்தியா கூட்டணியில் ஈடுபட தயங்குகின்றன இது உறுதியான பொது நோக்கமற்ற அவர்களின் மனப்பான்மையை காட்டுவதாக கூறுகின்றனர் இந்தியா கூட்டணிக்குள் ஏற்பட தொடங்கியுள்ள இந்த வீழ்ச்சி பல்வேறு அரசியல் பிரிவுகள் மற்றும் சமூக பிரிவுகளை கொண்ட ஒரு தேசத்தில் பலதரப்பட்ட கட்சிகளை கொண்ட ஒரு அரசியல் கூட்டணியை உருவாக்குவது ஒரு மாபெரும் சவால் என்பதை எடுத்துக்காட்டுகின்றன அதே சமயம் நாட்டின் அரசியல் ஸ்பெக்ட்ரம் பிராந்திய கட்சிகளால் நிரம்பியுள்ளது ஒவ்வொன்றும் அதன் சொந்த நிகழ்ச்சி நிரல் முன்னுரிமைகள் மற்றும் அதிகார இயக்கவியல் ஆகியவற்றை கொண்டுள்ளது பொதுவான அடித்தளத்தை உருவாக்கி இவர்களால் பொதுவான திட்டங்களுடன் செயல்படுவது சிரமம்தான் என கூறப்படுகிறது சட்டசபை தேர்தல்கள் தொடங்க இன்னும் இரு வாரங்களே உள்ள நிலையில் இந்தியா கூட்டணியின் தலைவிதி சமமற்ற நிலையில் தொடங்குகிறது தங்களுக்குள் பிளவுகள் மற்றும் கருத்து வேறுபாடுகளை தீர்ப்பதில் அதன் இயலாமை தேசியத்தை நோக்கிய அதன் செயல்பாடுகளில் ஒரு இரும்பு திரையை இட்டுள்ளன இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொதுத் தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு எதிரான அவநம்பிக்கையை மக்களிடையே தூண்டுகின்றன எப்படி இருப்பினும் வரப்போகும் மாநில சட்டமன்ற தேர்தல்களின் முடிவுகள் இந்திய அரசியலின் வளர்ந்து வரும் இயக்கவிய ல் பற்றிய மதிப்புமிக்க நுண்ணறிவுகளையும் வழங்கும் என வல்லுநர்கள் கூறியுள்ளனர்